வணக்கம். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா நம்ம இளைஞர்களையும் ஏன் வயோதிகர்களை கூட ஆழ்த்து வச்சது இந்த ஐபிஎல் கிரிக்கெட். பார்த்தீங்கன்னா தேர்வு நேரத்தில் இதை நடத்துகிறாங்களே அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் பெற்றோர்கள்லாம் இதை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஆனால் நம்ம பசங்க அதையும் தாண்டி தேர்வு ஒரு பக்கமாக இருந்தாலும் ஐபிஎல்லை நாங்கள் ரசிக்கத்தான் செய்வோம் அப்படின்னு ரசித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுமே அது தேர்வு கட்டத்தில் தான் நடந்தாலும் நம்ம மாணவர்கள் தேர்ச்சியும் குறையலை, ஐபிஎல் கூட்டமும் குறையலை. அந்த அளவு இந்தியாவில் ஐபிஎல் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு போட்டியாக ஆயிடுச்சு. உலகத்தில் பல்வேறு நாடுகள் இந்த மாதிரி போட்டிகள் நடத்துகிறாங்க, ஆனால் ஐபிஎலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏன்னா அதிகமான மக்கள் கிரவுண்டில் கூடி பார்க்குறது நம்ம ஐபிஎல்ல தான், மற்ற நாடுகளில் அவ்வளோ மக்கள் கூடுறது இல்லை. அது வீரர்களுக்கு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இன்னும் பணம் பொருள்ன்றதும் இந்திய ஐபிஎல்ல தான் அதிகமாக பரிசு தொகையும் கொடுக்குறாங்க, பணம் மற்ற இதுகள் எல்லாமே இங்கே தான் அதிகமாக புரண்டுக்கிட்டு இருக்குது. ஸோ ஐபிஎலுக்குன்னு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த வருஷம் வந்து வழக்கமாக 8 அணிகள் தான் இதில் விளையாடுவாங்க, இந்த வருஷம் 10 அணிகள் விளையாடினாங்க, கூடுதலாக 2 அணிகள். அதில் எல்லா பல்வேறு போட்டிகள், அதாவது மொத்தத்தில் 66 நாட்கள், இறுதிப் போட்டியை சேர்த்தா 66 நாட்கள், 74 போட்டிகள் நடந்தது. அதில் 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறாங்க. எந்த அணியெல்லாம்னா, ஃபஸ்ட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதனுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஆரம்பத்தில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தது, 6-6 தான் புள்ளிப்பட்டியலில் ஃபஸ்ட்டு இருந்தது, தொடர்ந்து 6-6 ஒரு சர்க்கிள் வந்தது, இவங்க நம்பர் 1 இடத்தை பிடிச்சி முதல் இறுதிப் போட்டிக்கு முதலாக இவங்க தான் வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாக் அவுட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ரொம்ப அபாரமாக ஆடினாங்க. அவங்களுடைய பேட்டிங் வரிசையெல்லாம் பார்த்தா இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாறுலேயே அப்படி கிடையாது, 287 ரன்கள் குவிச்சாங்க. அதான் 300 வரைக்கும் போயிருமோன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் 3 விக்கெட் இழப்புக்கு 287 அந்த ஓவர்கள் முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பிளே ஆஃபில் ரொம்ப சாதனை பண்ணியிருந்தாங்க, சாரி நாக் அவுட்டில் சாதனை பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்க பிளே ஆஃபுக்கு வரும்போது ஆட்டம் என்னமோ ரொம்ப சொதப்பலாக போச்சு, என்னமோ வெற்றி பெற கண்டிப்பாக போய் தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சர்க்கிளில் தான் அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு உள்ள நிலவரம், இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிற அணியில் நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா கொல்கத்தா கொஞ்சம் அதிகபட்சமாக வெற்றியை நோக்கி போகிற மாதிரி தான் எல்லா ரசிகர்கள் மத்தியிலையும் சொல்கிறாங்க. ஏன்னா கொல்கத்தாவில் வந்து அவர் கேப்டன் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தல நம்ம வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நரேன் பார்த்திங்கன்னா அவர் இதுவரைக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பனராக இறங்குறதே இல்லை, ஆனால் இப்போ இந்த ஐபிஎல்ல அவர் ஓப்பனராக பேட்டிங் பண்ண ஆரம்பித்தார், அதில் ஒரு தடவை 100 சதம் கூட அடித்தார். அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு பேட்டிங்லேயும் புதுசாக சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பந்து வீச ஆரம்பித்தாலும் சரி விக்கெட் வீழ்த்தமாக அவர் போகிறதில்லை. அந்த அளவு கொல்கத்தாவினுடைய மெயின் ஆட்டக்காரராக நரேன் வந்துட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, அவரும் சுழல் பந்து வீச்சில் ரொம்ப அருமையாக வீசுகிறாரு. அது தவிர அந்த அணியில் இன்னொருத்தர் இருக்கிறாரு, யார் அப்படின்னா ஆஸ்திரேலியாக்காரர் ஸ்டார்க். அவர் வந்து அதிகமான தொகையில் ஏலம் எடுக்கப்பட்டவர் அவர் தான், அதாவது 24.25 கோடிக்கு ஏலம் எடுத்தாங்க. ஆனால் அவர் என்னமோ விக்கெட் எடுத்தது 15 விக்கெட் தான், அது ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் சொதப்பிக்கிட்டு இருந்தார், அப்புறம் போக போக கொஞ்சம் பிக்கப் பண்ணி 15 விக்கெட் தான் எடுத்தார். அதே நேரத்தில் நம்ம இந்திய வீரர் வந்து ஹர்ஷல் பட்டேல், அவர் 24 விக்கெட் எடுத்து நம்பர் 1 இருக்கிறார். இன்னும் ரன் குவிப்பில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணி வீரர், நம்ம இந்தியாவினுடைய கதாநாயகன் கூட இப்போதைக்கு சொல்லலாம், கோலி 741 ரன் எடுத்திருக்காரு. ஆனால் அதிக விக்கெட் எடுத்தவரும் அதிக ரன் குவிச்சவங்க அணியும் இறுதிப் போட்டிக்கு வர முடியலை, அதுதான் அந்த விளையாட்டினுடைய ட்விஸ்ட்டு. ஏன்னா இன்னைக்கு சென்னை ஸ்டேடியம் எப்படி சேப்பாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் பந்துக்கு சாதகமாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சுழல் பந்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்தை விட கொல்கத்தா நம்பர் 1 இருக்குது. ஸோ கொல்கத்தாவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுடைய கருத்து இருக்குது. இன்னும் கிரிக்கெட்டு நிபுணர்கள் எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2வது என்னென்னா
டாஸ் இதுல முக்கியமா இருக்குமா அப்படிங்கறத ஒரு கருத்து இருக்கு. டாஸ் என்னன்னா நாளைக்கு வந்து இறுதி போட்டி அன்னைக்கு பனிப்பொழிவு இருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம ரசிகர்கள் சென்னை ரசிகர்களுக்கு என்னமோ ஒரு குறை, ஐபிஎல்னா தோனி விளையாடணும் அல்லது கோலி விளையாடணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் நாளைக்கு இல்லை. ஸோ நேற்று மாதிரி ரசிகர்கள் மைதானத்தை காலியாக வச்சிருவாங்களா என்னங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி இல்லாமல் அது இறுதி போட்டி, விளையாட்டை ரசிக்கணும். தனி மனிதனை இதில் நீங்கள் ரசிக்கக்கூடாது. தனி மனிதனை நீங்கள் ரசிக்கலாம், ஆனால் அந்த விளையாட்டுக்கு கொண்டு வராதிங்க. நாளைக்கு இறுதி போட்டி நடக்குது. மைதானம், சென்னை மைதானம் நிரம்பணும். ரசிகர்கள் கரவொலியோட யார் வெற்றி பெற போறாங்கிறத எல்லாரும் மாதிரி நானும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.